தன்னை மறந்து பேசுவதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நினைத்த பிறகு மறந்து தம்பதிக்குள்ளோ அல்லது நண்பர்களுக்கு பேசுவார். தம்பதிக்காக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் தன்னை மறந்து ரொம்ப அழகா அது அனந்தமாக பேசியிருப்பார். அந்த சுடுகாட்டு எலும்பியும் ஒரு ஒப்பிட்டு பார்ப்பேன். ஐயோ பாவம், தன்னை மறந்து பேசுகிறார். வள்ளுவன் சுரான் சூழ்ச்சி முடிவு துணிவேதல். இவர்கள் தன் வாழ்க்கை பற்றி சிறிதும் கவலைப்படாது பேசுகிறார். வாழ்க்கை அமைந்த வாழ்க்கையை நன்கு பயன்படுத்தாமல் இப்படி வீண் பொழுது போக்குறார். இன்னும் சில பேர் மது கடையில் பார்த்திருக்கிறேன், மது அருந்துவதை பார்த்திருக்கிறேன். அவர்கள் தன்னை மறந்து வாழ்வதற்காக மது இப்படி தேவையில்லாத பல பிரச்சனைகள் இப்படி பல பல கோணங்களில் பார்க்க வேண்டும். நேரில் பார்க்கக்கூடாது. ஓரம் ஒதுக்கில் எவன் இருக்கிறான், ரோட்டு ஓரத்தை எவன் கிடக்கிறான், என்ன என்ன நிலைமை இருக்கு எல்லாம் பார்க்க வேண்டும். ஒருவன் நடந்து போகிறான் காலில் செருப்பு இல்லாமல், ஒருவன் வாகனத்தில் சேர்க்கிறான், அவன் அவன் புண்ணியத்தை கட்டமாக நடந்துட்டு, இது போன்ற பல காட்சிகளை கண்டு ஒரு முடிவு எடுக்கிறான். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் ஒரு முடிவு எடுக்கிறான். அழியவ பிறந்தால் இறக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம், பிறவாமல் இருக்க வேண்டும். அது ஒரு துணிவு. ஆராய்ந்து முடிவு செய்தால் துணிவு கொள்ள வேண்டும். அந்த துணிவு காதாமதப்பட்ட கூடாது. காட்சியில் தங்குதல் செய்து காதாமதப்படுத்த கூடாது. காதாமதப்படுத்தினால் யமனம் வந்து விடுவான். நமக்கு ஒரு 500 வருஷம் 600 வருஷம் நமக்கு கடவுள் தரல. 500 வருஷம் 600 வருஷம் வாழ்கின்ற வாய்ப்பு அமைந்தா நிச்சயமா ஜென்மத்தை கிடைச்சிருக்கலாம். ஒரு 10-20 வருஷம் அப்படி வீண் போது போயிட்டு வீண் ஆரவாரம் செஞ்சுட்டு நம்ம ஜென்மத்தை கிடைக்கலாம். நமக்கு என்னைக்கு சாவது நமக்கே தெரியாது. காலையில் நேற்று இருப்பவன் இன்னைக்கு இருக்க மாட்டான். நேற்று பார்த்த நல்லபடி இருந்தவன் இன்னைக்கு இறந்து போயிருப்பான். அப்படி நிலை இல்லாத வாழ்க்கை அமைச்சிருக்கிறான். ஆனா அது உள்ளே நிலையான ஒரு வாழ்க்கையை அமைச்சிருக்கிறான் கடவுள். நிலையில்லாத மனிதருக்குள் நிலையான ஒரு பெரும் சக்தியை வைத்திருக்கிறான். அந்த சக்தியை பெறுவதற்கு ஒன்றே ஒன்று பக்தி மார்க்கம். பக்தி செலுத்த செலுத்த நிச்சயமாக அந்த உணர்வு வரதான் செய்யும், தெய்வம் வரும். அப்போ முடிவெடுக்கிறான், உரி எடுத்துக்கிறான், பல காட்சிகளை கண்டு ஒரு முடிவெடுக்கிறான். அநித்தியமான உலகத்தை இருந்துகிட்டு இருக்கிறோம். நீ காணுகின்ற கட்டடங்கள் காட்சிகள் அத்தனையும் அழிய போல் பொருளெல்லாம் இருக்கும், கட்டடங்கள் இருக்கும், அற்புத காட்சிகள்லாம் உலகத்தில் இருக்கும். நீ அழிந்து போவாய். நீ சாவ சாவ சாவதான் சாவ நீ சாக சாக தான் போறேன், செத்து தான் போறேன். அதுக்குள்ள புத்திக்க, அதுக்குள்ள புத்திக்க என்று நமக்கு நாமே உபதேசம் செய்ய வேண்டும். அது புண்ணியவான்கள் ஆட்சி இல்லாமல் நம்ம மனசு நமக்கு உபதேசம் செய்யாது. அப்போ புண்ணியவான்கள் ஆட்சி எப்படி போறதுண்ணா? ராமலிங்க சாமிகளே, மாணிக்கவாசகா, தாய்மார் சாமிகளே, பட்டந்தாரையா, பத்திரகிரிநாதனே, தென்யா சமுதரையா, திருநாவுக்கரசரையா, பதஞ்சலி முனிவா என்று கூப்பிடு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.